Hello friends, welcome and welcome to Hansson Kitchen. இனிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஓட்ஸ் மஞ்சூரியன் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கறேங்க. ஓட்ஸ் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு வீட்ல எவ்வளவு குவாண்டிட்டி தேவையோ அவ்வளவு எடுத்துக்கங்க. நான் 150 கிராம் எடுத்துக்கறேன். ஃபைனா chop பண்ண ஆனியன், இது cabbageங்க. நல்ல ஃபைனா இந்த மாதிரி chop பண்ணிக்கங்க. ஒரு கப் எடுத்துக்கறங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய. மூணு கேரட் திருவனதுங்க. தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்பூன் corn flour. சும்மா அது பைண்டுக்காக தாங்க. இது நல்லா mix பண்ணிக்கலாங்க. கேபேஜ்லயும் வெங்காயத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நம்ம அதுலயே மோஸ்ட்லி கிளீனா இது பண்ணலாங்க. தண்ணி சேர்த்தாம தேவைப்பட்டா உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா பால் டைப்ல இப்படி நல்லா பிடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா நீங்க தண்ணி சேர்த்த வேண்டாம். ஒருவேளை உதிரி உதிரியாவே இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிங்க. இதுவே போதுமா இருக்குது. இது இந்த ஸ்டேஜ் கரெக்டான இருக்குது. நம்ம எல்லாத்துலயும் மஞ்சூரியன் செஞ்சிருக்கிறோங்க. சிக்கன்ல மஞ்சூரியன் செஞ்சிருக்கிறோம், காலிஃபிளவர்ல மஞ்சூரியன் செஞ்சிருக்கிறோம், மஷ்ரூம்ல செஞ்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஓட்ஸ்ல கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணி கண்டிப்பா ரொம்ப நல்லா வருங்க. டேஸ்டாவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால் பாலா உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் வெஜிடேரியன் யூஸ் பண்ணாதவங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கேப்சிகம் கூட ஃபைனா chop பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இதில் வந்துட்டு வெஜிடபிள்ஸும் அப்படியே ஆட் ஆயிரும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மஞ்சூரியன் மாதிரி கேரட்டு கேபேஜில் ஆட் பண்ணியிருக்கிறோமான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஓட்ஸ் நமக்கு எல்லாமே ஹெல்த்தி தாங்க. இது இப்போ நம்ம எல்லாமே இது கிளீனாக பால் மாதிரி பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு கிளீனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ள உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா மேலே வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். போட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டியை போட்டு எடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்து வெஜிடபிள்ஸ்னால அதில் உதிர்ந்துடும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெதுவாக கரண்டியை போட்டு திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணுங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், வெந்துடும். உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து க்ளீனாக அந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எடுத்துக்கலாம். இங்கே டிஷ்யூ பேப்பரில் ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. அதில் க்ளீனாக எக்ஸ்ட்ரா ஆயிலாக ட்ரை ஆகிட்டோம். நெக்ஸ்ட் போட்டுடலாங்க.
இது ஈஸியான வேலைங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு மஞ்சூரியனுக்கான சாஸ் ரெடி பண்ணுறது. இதுவும் சேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க, பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இது வந்து நம்ம வந்து மஞ்சூரியனுக்கான சாஸ் இப்போ ரெடி பண்ணலாங்க. ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இப்போ பெருசாக வெட்டின வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு ஸ்பைசஸ்க்காக. ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டமாட்டோ கெச்சப், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர், சாஸ்க்கு தேவையான சால்ட். கொஞ்சம் இது போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கங்க. போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மஞ்சூரியன் சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் நம்ம சாஸில் வந்து ஆட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓட்ஸ் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதை